வணக்கம் டெக் தமிழா. பப்ஜி கேம்ல அடிஷனா இருக்கிற இந்த நேரத்தில் பப்ஜிக்கு நிகராக பாப்புலாரிட்டியில இருக்கிற ஃபோர்ட்நைட் ஆப் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்திருக்கு. இந்த கேம் வந்து பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுங்கிறது பற்றிய ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எபிக் கேம்ஸோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் கவனத்தில் வச்சுங்க, இப்போதைக்கு இந்த கேம் வந்து சில ஹை அண்ட் ஃபோன்ஸில் தான் விளையாட முடியும். நான் இப்போ விளையாடுறது ஹானர் பிளேயில். இந்த கேம் வந்து பப்ஜி மாதிரி பேட்டில் ராயல் ஃபார்மெட்டில் தான், அதாவது கடைசியில் யார் மிஞ்சுறாங்க அவங்க தான் வின்னர். ஸோ அதுதான் வந்து இந்த கேமோட ஃபார்மேட்டும். ஆனால் சில டிஃப்ரென்சஸ் இந்த கேமில் இருக்குது. பப்ஜி வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஆர்கேட் கேம்ஸ் மாதிரி கொஞ்சம் கார்ட்டூனிஷாக இருக்குது. ஆனால் அதை விட பல மடங்கு சேலஞ்சிங்காகவும் இருக்குது. அது ஏன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. 6 கேம்ஸ் மோட் இருக்குது. ஸோ தனி நபராக விளையாடலாம், இல்லைனா 2 பேர் டீமாக, இல்லைனா 4 பேர் ஸ்குவாடாக. இன்னொன்று வந்து 50s to 50s ஒரு லிமிட்டட் பீரியட் கேம் மோட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பாதி பேர் ஒரு டீமாக இருந்து விளையாடுறாங்க. சோலோ வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கேமில் வந்து ஒரு பறக்கும் பஸ்ஸில் போய் இறக்குறாங்க கேம் ஏரியனால். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது என்விரான்மெண்ட். ஸோ இந்த கேம் வந்து இன்றைக்கி தான் நான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தலையும் புரியலை, காலும் புரியலை. ஆனால் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து இந்த கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபோர்ட்நைட்டில் ஒரு சிறப்பு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடவும் செய்யலாம், ஒளியவும் செய்யலாம். கையில் ஒரு கோடாலியோட தான் கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கோடாலியை வச்சு கண்ணுக்கு தெரிகிறது எல்லாத்தையும் உடைக்கலாம். வுட் பிரிக் மற்றும் காங்கிரீட்டை நீங்கள் வந்து உடச்சி தள்ளலாம். உடைக்க உடைக்க உங்களுக்கு அந்த அதோட எண்ணிக்கையும் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகுது. அது எதுக்குன்னா, நீங்கள் கேமில் வந்து நீங்கள் பில்டிங்ஸ் வந்து உருவாக்கலாம். போச்சு, என்னை கொண்டுட்டான் ஒருத்தேன், சரி இவன் எப்படி கேம் விளையாடுறான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பில்டிங்ஸ் உருவாக்கலாம், ஸ்டெப்ஸ் பண்ணலாம், வேறு பில்டிங்க்கு நீங்கள் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு பாதை அதெல்லாம் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ எதிரி வந்து ஏதாவது கண்ணில் பட்டால் நம்ம வாலில் அல்லது பில்டிங் அமைச்சு மறைஞ்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பில்டிங் கட்டும்போது அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், ஓகே ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருக்கிறான்னு. ஸோ கவனமாக செய்யணும். ஃபயரிங் நடக்கும்போது ஷீல்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு வாலை எழுப்பி நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேமிங் ஸ்ட்ராட்டஜியாக அமையுது. இதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ எனக்கு இன்னும் அது சரியாக பிடிபடலை. இன்னும் சில நாட்கள் நம்ம விளையாடும் போது இதை நம்ம புரிஞ்சு போகும். பப்ஜி மாதிரி மேப்பும் ஷ்ரிங்க் ஆகிட்டு தான் வருது. ஸோ கடைசியில் யார் அடித்து கொண்டு ஜெயிக்கிறாங்க தான் கேம். ஸோ இதான் வந்து ஃபோர்ட்நைட் கேம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பப்ஜி பெட்டரா அல்லது இது பெட்டரா? இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து ஒரு கார்ட்டூனிஷான ஒரு கலர்ஃபுல்லான கேம். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி இன்னும் நிறைய தேவை. ஏன்னா அதில் பில்டிங்லாம் அமைக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டிமாண்டிங்கான ஒரு கேமாக இது தெரியுது. இந்த கேமை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது லக்ஷ்மிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.